சத்குருவே சரணம். உன்னை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் சாமி இல்லாதது பொல்லாதது சொல்லி உன்னோட மனசை காயப்படுத்துறாங்க. சரிதானே? இனி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அவங்கள. எங்கிட்ட விட்டுட்டு உன்னோட அன்றாட வேலைகளை செய் சாமி. உன்னோட மனசுல கொஞ்ச நாளாவே இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றிட்டே இருக்கு. ஏன் சாமி? நம்ம எதுக்காக இந்த உலகத்துல வீணா வாழணும்னு நினைக்கிறேன்? ஏன் சாமி இந்த மாதிரி நினைக்காத சாமி. இந்த மாதிரி நீ நினைக்கிறத விட நம்ம எதுக்காக இந்த வாழ்க்கைய சும்மா இருந்தே வீணாக்கணும்னு நினைச்சு பாரு. நேர்வரை சிந்தனையோட இரு சாமி. நிச்சயம் உன்னோட வாழ்க்கை புது பொலிவு பெறும். கவலைப்படாத, எதை பார்த்தும் பயப்பட தேவையே இல்ல சாமி. உன்னோட மனசாட்சியை தவிர உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்ட சிறந்த நண்பனும் உன்னை பத்தி முழுவதும் தெரிஞ்சு வச்சிருக்க ரகசிய உளவாளியும் உன்னோட மனசு மட்டும்தான் சாமி. உன்னோட மனசாட்சிக்கு மட்டும் பயந்து வாழ. நீ நல்லவனா இருக்கிறது நல்லதுதான் சாமி. நான் அதுல எந்த குறையும் சொல்லல. ஆனா நல்லது கெட்டது தெரியாத நல்லவனா மட்டும் இருக்காத. சீக்கிரமாவே இதை வச்சு உன்னை எல்லாருமே ஏமாத்திடுவாங்க சாமி. முடியிற வரைக்கும் முயற்சி செய். உன்னால முடியிற வரைக்கும் இல்ல, நீ நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் முயற்சி செய். புகழ மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை எப்பவும் மறந்துடாத சாமி. அது இன்னொரு முறை நீ அவமானம் படாம அது உன்னை காப்பாத்தும். உனக்காக யாருமே இல்லைன்னு கவலைப்படுறதை விட யாருக்கும் நீ பாரமா இல்லைன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. நான் இருக்கேன் உனக்கு துணையா. உன் கூடவே எப்பவும் இருப்ப சாமி. கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கெடுதலும் நடக்கவே விட மாட்டேன், அனுமதிக்கவே மாட்டேன் சாமி. தேடி தேடி போய் காற்ற அன்பு குப்பையை விட கேவலமா நினைக்கிறாங்க. ஏன் சாமி? நீ இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி நீ நினைவில் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு உண்மை என்ன தெரியுமா சாமி? இந்த நிமிடம் கூட நிரந்தரம் இல்லாதது. நிச்சயமா இதுவும் மாறும். பொய்யான அன்பு, பொழுதுபோக்குக்காக பேச்சு, தேவைப்படும் போது தேடல், இதுதான் இங்க சில பேரோட வாழ்க்கையா இருக்கு. சரிதானே சாமி? எப்படி எல்லாமோ வாழணும்னு ஆசைப்பட்டு ஒரு கட்டத்துல எப்படியாவது வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு இப்ப நீ வந்திருக்க. சரிதானே சாமி? படாத, உன்னோட இந்த இக்கட்டான சூழ்நிலை கண்டிப்பா மாறும். உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் சாமி. எல்லா பிரச்சனைகளும் காணாமையே போயிடும். ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போது ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, ஆனா ஒவ்வொரு நாளும் முடியும் போது ஒவ்வொரு அனுபவம் கத்து கொடுக்குது. ஏன் சாமி? இதுதான் சாமி வாழ்க்கை. உன்னோட மதிப்பு என்னன்னு முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுற்றி இருக்கவங்க கிடையாது. விட முயற்சிய கடல் அலைகிட்ட இருந்து கத்துக்கும். கடமை தவறாமைய கதிரவன் கிட்ட இருந்தும், உத்வேகத்தை காத்தாடிக்கிட்டே இருந்தும், புன் சிரிப்ப பூக்கள் கிட்ட இருந்தும், சுறுசுறுப்ப எறும்புகள் கிட்ட இருந்தும், சேமிப்ப தேனிகள் கிட்ட இருந்தும், பொறுமைய பூமி கிட்ட இருந்தும், கருணைய கடவுள் கிட்ட இருந்தும் கத்துக்கோ. எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். நீ கவலைப்படாத, உன்னோட கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே சரியாயிரும். கூடிய சீக்கிரமாவே உனக்கு நல்ல நேரம் பிறக்க போகுது. நீ சந்தோஷமா உன் வாழ்க்கையில வாழ போற. இனி வரும் காலம்தான் உனக்கு வசந்த காலம். இப்ப வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலம் எல்லாமே உனக்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் அதிகமா கொடுத்துருக்கு. ஏன் சாமி? இந்த கஷ்டங்கள் எல்லாமே இந்த வருஷத்தோட முடிஞ்சு இனி வர வருஷம் சந்தோஷமா உன் வாழ்க்கையில அடி எடுத்து வைப்ப. நீ கவலைப்படாத, முயற்சி செய். அந்த முயற்சி கண்டிப்பா வெற்றியா மாறும்.